செல்வந்தர் ஒருவர் தன் பணியாட்களுக்கு புத்தாண்டு பரிசுகள் வழங்க விரும்பினார். மூன்று பணியாட்களையும் அழைத்து ஒவ்வொருவருக்கு முன்னும் 2000 ரூபாய் ஒருபுறமும் நன்னெறி புத்தகத்தை மறுபுறமும் வைத்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். முதல் பணியால் வந்து, நான் மிகுந்த பண கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொல்லி 2000 ரூபாயை எடுத்துக்கொண்டான். இரண்டாவது பணியால் வந்தான், நான் பட்ட கடனை அடைக்க எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொல்லி அவனும் 2000 எடுத்துக்கொண்டான். மூன்றாவது பணியால் வந்தான், பணம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்வேன், புத்தாண்டில் நான் நல்ல நற்சிந்தனையையும் நன்னெறியையும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அதனால் சிறந்த கொடையாக இந்த நன்னெறி புத்தகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டான். அந்த செல்வர் அவனை பார்த்து நன்னெறி புத்தகத்தை திறந்து காட்டு என்று சொன்னார். அந்த பணியாளன் புத்தகத்தை திறந்தான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், புத்தகத்தின் உள்ளே 6000 ரூபாய் இருந்தது. இதை பார்த்து மற்ற பணியாளர்கள், தாங்களும் நன்னெறி புத்தகத்தை எடுத்திருக்கலாமே என்று நினைத்து வருந்தினர். உயர்வானவற்றை தேர்ந்து கொள்கிற போது நாம் நிறைவானவற்றை கொடையாக பெறுவோம். வெற்றி தோல்விகளுக்கு மத்தியிலும் நாம் எப்போதும் உயர்வானவற்றையே எண்ணி முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து" என்று சொல்லி, நாம் முயலுகிற உயர்ந்த லட்சியங்கள் நம்மை விட்டு தள்ளி போனாலும் நமது உயர்ந்த எண்ணங்கள் ஒருபோதும் நம்மை விட்டு தள்ளி போகக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். உயரிய எண்ணங்கள் நமக்கு உயர்வான உணர்வுகளை உருவாக்குகின்றன. உயர்வான உணர்வுகள் உச்சமான உறவுகளை கட்டியெழுப்புகின்றன. உச்சமான உறவுகள் வாழ்வில் நிறைவை தருகின்றன. அந்த நிறைவில் இறைவன் நம்மோடு சங்கமிக்கிறார். உயரிய எண்ணங்களோடு சிகரங்களை அடைவோம். சிகரங்களை அடைந்தால் நம்மால் வானத்தையும் தொட இயலும்.